நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டிஜிட்டலில் எக்ஸ்க்ளூசிவாக ஏஐயோட யூஸ் கேசஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஸோ ஸ்மார்ட் டெய்ல் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து எஜுகேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய சர்வீஸே ஏஐயை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டூல் வந்து எப்படி ஆன்சர் பேப்பர்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுது, ஸோ அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸை அது எப்படி ஃபேஸ் பண்ணுது இப்படின்னலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கூட ஸ்மார்ட்டெய்லோட கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இருக்காங்க, சுவாமி சார். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் எப்படி ஸ்மார்ட்டெய்ல் உருவாச்சு, ஸோ எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படின்னலாம். ஹலோ சார். ஹலோ. ஃபஸ்ட் வந்து வாழ்த்துக்கள். ஒரு பெரிய சர்வீஸ் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஸ்மார்ட்டெய்ல் மூலமாக பண்ணிகிட்ருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டெய்ல் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தமிழ் ஃபார் கம்மிங் டு அவர் ஆஃபீஸ். ஸோ எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2019 நவம்பர் அப்போ தான் வந்து நாங்கள் ஸ்மார்ட்டெய்ல இன்கார்பரேட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 5 இயர்ஸ், இந்த நவம்பர் வந்ததுன்னா 5 இயர்ஸ் நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ தி ப்ராப்ளம் டெஃபினிஷன் நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயோ பிகஸ்ட் சேலஞ்ச் நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி ஒரு அசஸ்மெண்ட் ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க ஒரு பசங்க அப்படி எழுதுகிறாங்கன்னா, நம்மளுக்கு வர டேட்டா எல்லாமே வந்து மார்க் மட்டும்தான் இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ இல்லைனா ஸ்கூலோட ப்ரின்ஸிபல்க்கோ அவங்களுக்கு இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஸ்மார்ட்டெய்ல பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வெறும் மார்க் மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல பசங்களுக்கு வந்து கோச்சிங் தேவைப்படுது, இல்லை எந்தெந்த இடத்துல வந்து பசங்களுக்கு வந்து திரும்ப சொல்லித்தரணும், எந்த சாப்டர்ஸில் வீக்காக இருக்காங்க, எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஞாபகம் பண்ணி எழுதுகிற ஆன்சர்ஸ் மட்டும் எப்படி எழுதுகிறாங்க, இல்லை அப்ளை பண்ணுற ஆன்சர்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, இல்லை அனலைஸ் பண்ணி எழுதுகிற ஆன்சர்ஸ் எப்படி எழுதுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அனாலிசிஸை வந்து திரும்ப ஸ்கூலுக்கு வந்து திரும்பி கொடுக்கணும், இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் திரும்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் ஸ்மார்ட்டெய்ல உருவாக்கினோம். அதுக்கான ப்ராடக்ட் வந்து எங்களோட ப்ராடக்ட் பேர் வந்து டீப் கிரேட் அப்படின்றது தான் அந்த ப்ராடக்ட். ஸோ இன் அ சிங்கிள் லைன் இங்கிலீஷில் சொல்லணும்னா, யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி கிரேட் த டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிவ் அவுட் வேரியஸ் அனாலிட்டிக்ஸ் பேக் டு த எஜுகேட்டர்ஸ். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ ஸ்லேவ் டு த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு தினந்தோறும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், கிவிங் தெம் இன்புட்ஸ் அபவுட் ஹவு தி தேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபார்ம், ஹவு தேர் விச் சாப்டர்ஸ் ஆர் தே வீக்கன் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். லாட் ஆஃப் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு தரோம், ஸோ தட் அவங்க போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெமெடியல் பிளானிங் பண்ண முடியும். ஸோ நல்லா படிக்கிற பசங்களை நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்கே வந்து எப்படி இந்த கிளாஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஹெல்ப்பை வந்து நாங்கள் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் பண்ணுற கோரான ப்ராடக்ட். வி ஹவ் செயில் த்ரூ கோவிட், வி ஹவ் செயில் த்ரூ சம் ஆஃப் த டஃபஸ்ட் டைம்ஸ் தட் வி ஹவ் த ஹியூமன் ரேஸ் ஹேஸ் ஆக்சுவலி சீன், அண்ட் தென் ஆர் ப்ரோக்ரஸிங் ரியலி ஃபார்வர்ட் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்மார்ட்டெய்ல் உருவான கதைன்னு சொன்னோன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி தான் வி ஸ்டார்டட். நான் ஒரு லைன் வெளியில் பார்த்தேன், பவர் ஆஃப் ஏஐ அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உண்மையிலே அதோட பவர் எப்படி இருக்குது, ஏஐயோட பவர்? ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் பீன் தேர் ஃபார் லாஸ்ட் 50 இயர்ஸ், அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஹேஸ் பீன் லாட் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஏஐ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏஐயோட பவர் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் அபவ் அண்ட் பியாண்ட். நிறைய ஜிபிடிஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, நிறைய ஏஐ ட்ரெயின் பண்ணக்கூடிய மாடல்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு, அண்ட் இன் த சென்ஸ் ஜிபியூ மெஷின்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, அண்ட் விச் அ ஸ்மால் ஸ்டார்ட் அப் கேன் ஆல்சோ யூஸ். முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஏஐனால நடக்கிறதுனால there are multiple AI companies that have actually sprung up. So we were one of the torch bearers in the sense, நாங்கள் முன்னாடியே ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஏர்லியாக, நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் முடிக்க போகிறதுனால எங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அட்வான்டேஜும் இருந்தது. அதே சமயத்தில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இந்த சென்ஸ் தட் நிறைய டேட்டா அப்போ அவைலபிளாக இல்லை, நிறைய டூல்ஸ் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி டூல்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த ஜேர்னி எல்லாமே நாங்கள் க்ராஸ் பண்ண வேண்டியது. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இஸ் the future is AI, as in every domain there is AI. The news anchors கூட AI-ல வந்துட்டாங்க, ஸோ ஆஸ் யூ சி, ரைட்? ஸோ இதனால் இது வந்து டெஃபினெட்லி தட்ஸ் த ஃபியூச்சர். அண்ட் எஜுகேஷன் டொமைனில் இட்ஸ் கோன் ஹாவ் அ வெரி வெரி ஹியூஜ் இம்பேக்ட் அஸ் சச்.
ஸோ இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, வி ஒர்க் வித் லாட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டுடே. இந்த வருஷம் ஒரு 50,000 டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு வி ஆர் கோயிங் டு டூ அன் எக்ஸாம். ஸோ அதை வந்து ஏஐ திருத்தி, அதாவது எங்களோட டிகிரேட் ஏஐ திருத்தி அதோட மார்க்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸை வந்து அதை வந்து அவங்க ஸ்கூலுக்கும் அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ திஸ் வில் அகெயின் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பெட்டர் ஃபார் அவங்க போர்டு எக்ஸாம் போய் எழுதும்போது இன்னும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸும், இன்னும் இட்ஸ் அ டேட்டா ட்ரிவன் சொசைட்டி டுடே. ஸோ டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேட்டாவை அவங்களுக்கு எடுத்து திருப்பி கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இன் ஸ்மார்ட் ஏல். அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக்லி டு யுவர் க்வெஸ்சன், அகெயின் ஏஐ இஸ் கோ இட்ஸ் இம்ப்ரூவிங் டே பை டே. புதுசு புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னியோட நிலைமை, விச் இஸ் வெரி குட். இப்போ மேனுவலாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் என்னென்ன அட்வான்சஸ் இருக்குது? ஸோ நம்பர் ஒன், ஒரு டீச்சரோட வேலைன்னு பார்த்தோம்னா அவங்க 98% ஆஃப் அவர் டீச்சர் ஆர் உமன். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து 8 hours எல்லாமே பீரியட்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அப்போ தான் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ தே ஆர் ஆல்ரெடி வெரி ஸ்ட்ரெஸ்ட். நம்பர் ஒன், அவங்களோட டைம் சேவ் ஆகும். அவங்க வந்து பேப்பர் முன்னாடி நின்று வச்சு கரெக்ட் பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ, இதை கரெக்ஷன் பண்ணும்போது இந்த அன்கான்ஷியஸ் பயஸ், பிகாஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் வி ஆல் ஹாவ் பயஸ். ஒரு 30 பசங்க ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா வி வில் ஹாவ் சே ஒரு 5 பசங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு எப்போவுமே மார்க் அதிகமாக போகும், ஒரு 5 பசங்க சுமாராக படிக்கிற பசங்களுக்கு எப்போவுமே மார்க் கொஞ்சம் கம்மியாக போகும். இது வந்து ஒரு டீச்சர் வந்து வேணும்னே பண்ணுறது கிடையாது, பட் ஆஸ் எ ஹியூமன் நேச்சர் நம்மளுக்கு ஒரு அன்கான்ஷியஸ் பயஸ் வரும். அந்த பயஸ் இங்கேருந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இப்போ ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டோம், அந்த க்வெஸ்சனுக்கு ஒரு 5 points எழுதணும். அதை தான் நம்ம டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த பையன் எழுதணுன்னா. ஒரு டீச்சர்னால் போய் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு அதை மெஷர் பண்ண முடியாது. எல்லா பசங்களும் எல்லா பாயிண்ட்டும் எழுதியிருக்காங்களா அப்படின்றத டிக் பண்ணி அவங்க மார்க் கொடுப்பாங்களே தவிர அதை வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ எங்களால் வந்து அதை மெஷர் பண்ணி இந்த இவ்வளோ கிளாஸில் இவ்வளோ பேர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் எழுதலை, இந்த ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்த ஸ்பெல்லிங் எரர் வந்து எல்லா கிளாஸும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவர் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நுவான்சஸ் த டீட்டெயில்ஸ் தட் நாங்கள் அதை கொடுக்கறதுனால ஸ்கூல்ஸ் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் கேன் டேக் ஆக்ஷன் அவுட் ஆஃப் இட். ஓகே, இந்த மாதிரி இந்த சாப்டர் தான் நிறைய பசங்க நல்லா பண்ணலையா, ஓகே நான் இந்த கிளாஸை மட்டும் திரும்ப ரீடேக் பண்ணுறேன், இல்லை இந்த கிளாஸை மட்டும் நான் வந்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது அந்த டீச்சருக்கு வந்து மேபி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் அந்த பர்டிகுலர் டாபிக். இந்த மாதிரி பல வேலைகள் வந்து பிகாஸ் ஆஃப் யூசிங் டீப் கிரேட் தே கேன் ஆக்சுவலி டூ இட். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஃபியூச்சரில் வந்து ஸ்மார்ட் டெயில் இது மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து கொடுக்கணும் ஏஐ யூஸ் பண்ணி. தேங்க்யூ, நன்றி.